அமீரகத்தில் இன்று அதிகாலை லேசானது முதல் மிதமான கனமழை பெய்துள்ளது. அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையத்தின்படி அபுதாபி, அல்லையன், துபாய், ஷார்ஜா, ராசல்கீமா மற்றும் ஃபுஜைராவில் லேசானது முதல் மிதமான கனமழை பதிவாகியுள்ளது. மேற்பரப்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாடு பாதிக்கப்படும் என வானிலை ஆய்வு மையம் முன்பு எச்சரித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் கடந்த சில நாட்களாகவே லேசான மழை பெய்து வருகிறது. தற்போது நாட்டில் மேகமூட்டமான வானிலை நிலவி வரும் நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அமீரகம் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று, நாளை மற்றும் மறுநாள் மழை பொழிய வாய்ப்பு உள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை கவனமாக ஓட்ட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இன்று மேகமூட்டம் அதிகமாக தோன்றும் என்றும், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அரேபியா வளைகுடா கடல் சீற்றமாக இருக்கும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெப்பநிலை குறைவதால் வெள்ளிக்கிழமை வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. மேலும் சனிக்கிழமையன்று வெப்பநிலை மேலும் குறையும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 13 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்ச வெப்பநிலையானது 23 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.